என்னவே நம்ம தினசு தினசா உருட்டினா கூட இந்த மனுஷனோட செல்வாக்கு கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. டாப்லேயே உக்காந்துருக்காப்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்களோட ஹேட்டர்ஸ்லாம் வந்து புலம்புற மாதிரி தாங்க ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. உலக தலைவர்கள் மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து முதலிடத்துல வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அமெரிக்காவோட மார்னிங் கன்சல்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ 13 லீடர்ஸ், வேர்ல்ட் லீடர்ஸ்ல 13 லீடர்ஸ், இதில் வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட ஆஸ்திரேலியா பிரதமர் ஸ்காட் மோரிசன் இந்த மாதிரி லீடர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான் 70% ஆதரவோட முதல் இடத்துல வந்து இருக்காரு. ஸோ இவருக்கு அப்புறம் தான் வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன்லாம் வந்து பின்னாடி தான் வந்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இவரோட செல்வாக்கு அப்படின்றது அதிகமாயிட்டே போகுது அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ உலக தலைவர்களை கம்பேர் பண்ணும்போது பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மார்னிங் கன்சல் நிறுவனமே நிறைய தடவை வந்து சர்வே எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது 82% ஆதரவு வந்து இவருக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 66% இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆதரவோட தொடர்ந்து முதலிடத்திலே வந்து இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு இருக்க டிஸ்அப்ரூவல் ரேட், அதாவது வந்து எதிர்ப்பு அப்படின்றது கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன தடவை ஜூன் மாதம்லாம் இதே ஒரு சர்வே எடுக்கும்போது டிஸ்அப்ரூவல் ரேட்டே வந்து அதிகமாக வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக கையாண்டனால இது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. டிஸ்அப்ரூவல் ரேட் வந்து 25% தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சூப்பரான விஷயங்க. ஆனால் இங்கே உள்ள ஒரு சில பேர் பிரதமர் மோடி அவர்கள் நின்னா குத்தோம் நடந்தால் குத்தோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா நம்ம என்ன பண்ணாலும் இப்படியே வந்து போய் முடிஞ்சிருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கசக்க தான் வந்து செய்யும். இதே மாதிரி போன தடவை ஜூன் மாதம் வந்து இந்த ஒரு சர்வே எடுக்கும்போது அவரோட அப்ரூவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 82%லேருந்து 66% ஆயிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா 13 லீடர்ஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருந்தார். அப்போ வந்து மீடியாஸ்லாம் என்ன உருட்டினாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா அவரோட செல்வாக்கு எவ்வளோ குறைஞ்சிருச்சு, பார்த்தீங்கன்னா கொரோனாவால் மோடி அவர்களின் செல்வாக்கு சரிந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக வந்து நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த நியூஸை வந்து இன்னும் நெகட்டிவாக எப்படி போடுவாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இன்னொன்று பாசிட்டிவான நியூஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2022 வந்து உத்தரப்பிரதேஷ் இது மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் வந்து எலெக்ஷன் வந்து வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷனுக்கான கருத்து கணிப்பை வந்து ABPC ஓட்டர்ஸ் வந்து நடத்திருக்காங்க. இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் இவங்க தான் வந்து திரும்பவும் வந்து ஆட்சியை தக்க வச்சுப்பாங்க, அடுத்தது முறையும் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் வந்து முதல்வராக வரப்போகிறாரு அப்படின்ற கருத்து கணிப்புகள் வந்து வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச எலெக்ஷன் வந்து ஒரு செமிஃபைனல் அப்படின்னு வந்து சொல்லலாம். 2024 வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலுக்கு உத்தரப்பிரதேச எலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய செமிஃபைனல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 2024 தேர்தலையும் நல்ல ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அதில் வந்து மேபி வந்து ரிசல்ட்ஸ் வந்து மாறுதலாக வந்துருச்சு அப்படின்னா 2024 கொஞ்சம் டஃப்பாக வந்து எலெக்ஷன்ஸ் வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்து கணிப்பில் இந்த வந்து ஸ்டேட் ரீதியாக இந்த எலெக்ஷன்ஸ் வரப்போதிலே அந்த ஸ்டேட்ஸ்லேயே வந்து கருத்து கணிப்பு எடுக்கும்போது யார் வந்து ஸ்ட்ராங்கான PM கேண்டிடேட் அப்படின்ற ஒரு சர்வேயும் வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து 41% வந்து அவர் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நிறைய வாக்குகள் வந்து வந்திருக்கு. இதே அடுத்து காங்கிரஸ்கோட தலைவரான ராகுல் காந்தி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 11.3% வந்து அவர் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட், அவர் வந்து ஒரு PM கேண்டிடேட்டுக்கு ஒரு தகுந்த மனிதர் அப்படின்ற மாதிரி வந்து வாக்குகள்லாம் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஆனாலும் பிரதமர் மோடி அவர்களோட செல்வாக்கு அப்படின்றது அப்படியே தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.